வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டர் வ்ளாகர். எம்கேலர் அப்படி நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம R15 வெர்ஷன் 3ல போட்டுருக்கிறது வந்து பாருனா ரெடிமேட் ஷார்க் ஸ்டிக்கரிங். இதே மாதிரி வந்து பாருனா நிறைய வண்டிக்கு நிறைய டிசைன்ல வந்து பாருனா ஸ்டிக்கரிங் வந்து அவைலபிளா இருக்குது. இப்போ நம்ம ஷாப்ல வந்து பாருனா R15 வெர்ஷன் 3க்கு ஒரு 5 மாடலும், RC க்கு வந்து பாருனா ஒரு 3-4 மாடலும், டியூக்குமே வந்து பாருனா இருக்குது, அண்ட் RS க்குமே வந்து பாருனா இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெடிமேட் ஸ்டிக்கர்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து பாருங்க நம்ம R15 வெர்ஷன் 3 வச்சே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டார்டிங் பார்ட்டுக்கு வந்து பாருங்க ஸ்டிக்கர் வந்து தனியாக வந்து வச்சிருவாங்க. ஸோ சைடு பார்ட்டுக்கு வந்து பாருங்க ஸ்டிக்கர் வந்து தனியாக வச்சிருவாங்க. ஸோ பெட்ரோல் டேங்க் பார்ட் வந்து பாருங்க ஒரு 3 பார்ட்டாக வந்து வரும், லெஃப்ட்டு ரைட்டு சென்டர், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாருங்க பேக்குக்குமே வந்து வரும். ஸோ இது வந்து பாருங்க ஃப்ரேம்டு பைக்ஸுக்கு வந்து பாருங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சலாம். பட் நேக்கடு பைக்கு வந்து பாருங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பாருங்கன்னா அதோட பிக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ கூகுளில் தேடி பார்த்தீங்கனாலே வந்து பாருங்க வந்துடும். ஸோ அதை வச்சு தான் வந்து பாருங்க ஐடென்டிஃபை பண்ணி வந்து ஒட்டுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபேர்ட் பைக் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஷார்க் வரும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க ஐ வரும். ஸோ அது எங்களுக்கே வந்து பாருங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஈஸியாக வந்து பாருங்க நாங்கள் வந்து ஒட்டிட்டோம். ரொம்ப தேடுறதுக்கே வந்து பாருங்க எங்களுக்கு டைம் வந்து எடுக்கலை. ஸோ ஈஸியாக எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால ஈஸியாக வந்து ஒட்டிட்டோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் எல்லா வண்டிக்குமே வந்து பாருங்க ரெடிமேட் ஸ்டிக்கரோட ப்ரைஸ் வந்து பாருங்க 2700 ரூபீஸ் வந்து ஆகுது. சரி, இந்த ஸ்டிக்கரிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க அந்த ஸ்டிக்கரிங். ஸோ இது வந்து பாருங்கன்னா நிறைய இது சார்ட்டில் தான் வந்து பாருங்க வரும். சார்ட் இல்லாது ஆக்சுவலாக அதுக்குள்ளே வந்து பாருங்க ஸ்டிக்கர் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாருங்க ஒரு விதமான பேக்கிங், இது வந்து பாருங்க ஒரு விதமான பேக்கிங். ஸோ அங்கே ஓப்பனில் இருக்கிறது வந்து பாருங்கன்னா பல்சர் 220F க்கான ஷார்க் ஸ்டிக்கரிங். சரி, இப்போ நம்ம அதை க்ளோஸ்அப்பில் போய் பார்க்கலாமா? இப்போ பார்த்தாலே வந்து தெரியும் பல்லுன்னு மட்டும் இருக்குது. ஸோ ஃபுல் வேர்டு வந்து பாருங்கன்னா பல்சர். ஸோ லைட்டாக வந்து பாருங்க ஒரு இடத்துல ஓப்பனிங் வந்து இருக்குது, நான் வந்து எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே ஒரு இதை மட்டும். ஸோ இது வந்து பாருங்கன்னா ஏதோ ஒரு சைடில் வருது, ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த மான்ஸ்டர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய பார்ட் வந்து பாருங்கள் இருக்கும். ஏஜிபி இருக்குது, மான்ஸ்டர் டிசைன் இருக்குது. ஸோ இங்கே ஏதோ ஒரு டிசைன் இருக்குது, இந்த வேலண்டினோ ரோசியோட சைன் வந்து இருக்குது. ஸோ நிறைய சின்ன பார்ட் வந்து பாருங்கள் இருக்கும். ஸோ ஃபோட்டோ பார்த்து வந்து பாருங்கள் ஈஸியாக நம்ம வந்து அசம்பிள் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிட்டே வந்து பாருங்கள் RC ரெட் இண்டியன் ஒரு வெர்ஷன் இருக்குது, RC டோனி ஸ்டார்க், RC ஷார்க்கு, ஸோ கிரீன் KTM டியூக் 390. ஸோ இது வந்து பாருங்கள் RS ஷார்க், ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்தோட ஃபோட்டோஸுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாருங்கன்னா பல்சர் 220F க்கான ஷார்க் டிசைன். ஸோ இது வந்து பாருங்கன்னா R15 HP4 ஒரு டிசைன். எனக்கு உண்மையாகவே சொல்லுனா இந்த HP4 அண்ட் HP ஒரு டிசைன் இருக்கும், ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நம்ம வண்டியிலே அது கூட மாற்றிடலாமான் தான் வந்து பாருங்கள் எனக்கு வந்து தோணுது. ஸோ இது வந்து பாருங்கன்னா R15 வெர்ஷன் 3க்கான வெனம் ஸ்டிக்கர். ஸோ இது வந்து பாருங்கன்னா சாரி ரெண்டுமே வந்து வெனம் தான், ஓகேங்களா? ஸோ வெனம் வந்து ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கன்னா சாதா HP ஒரு மாடல் அண்ட் HP4 பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வந்து இருக்குது. எனக்கு HP4 வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக வந்துருக்கு. அண்ட் இது வந்து பாருங்கன்னா R15 வெர்ஷன் 3 ஷார்க் நம்ம வண்டியில் போட்டிருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்கன்னா இந்த பேக்கிங்குமே வந்து அப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கேன். ஸோ இது வந்து பாருங்கன்னா சார்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப பெரிய பேக்கிங் தான் வந்துருக்கு. ஸோ RC டியூக் 390க்கான க்ரீன், ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம். ஸோ இதே சேம் பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம R15லையும் போட்டிருந்தோம். ஸோ மோர் தென் 1 இயர் நான் இதை பல தடவையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கும், ஓகேங்களா? அப்புறம் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஷர்ட்டில் போட்டு வீடியோ பண்ணால் இப்போ என்ன அப்புறம் வேறு ஷர்ட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இது வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் நாள். ஸோ நான் ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ ஷூட் பண்ணனால நான் அந்த ஸ்டிக்கரிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் நான் வந்து ஷூட்டே பண்ணலை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5-7 வந்து ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும், நைட்டு உட்காந்து எடிட் பண்ணணும், பெரிய வேலையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதிலேயே வந்து பாருங்களேன், ஸோ நிறைய எப்படி சின்ன சின்ன பார்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்து அசம்பிள் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ், நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த HP4 சொன்ன பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் பர்சனல் ஃபேவரட். எப்படி இருக்கு பாருங்கள், அந்த சூப்பர் பைக் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருது. ஸோ இதில் பின்னாடி வந்து சீட் கவுல் மாற்றினா மட்டும் போதும், அப்படியே வந்து சூப்பர் பைக் தான். ஸோ இது வந்து HP4 அண்ட் HP ஒரு மாடல் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இது HP எனக்கு HP4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிருக்குது. அந்த கிரீன் டியூக் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா? ஸோ அதோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ அப்படியே நிறைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதான் நம்ம ஷாப்போட இன்ஸ்டாகிராம் பேஜ். நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம். இப்போ எல்லா மெசேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரோ எல்லாம் சொன்னியே ப்ரைஸ் என்னன்னு சொன்னியான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதோட எல்லாத்தோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2700 ரூபீஸ் வந்து வரும். நான் எல்லாத்தோட ஃபோட்டோஸையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கல. ஸோ எல்லாத்தோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோட கடைசியில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், இது கடைசியாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோட கடைசி நான் எல்லோரும் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த
ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். திடீர்னு மைண்ட் வந்து பிளைக்கு, ஐயோ என்ன உளருதேன். சரி திடீர்னு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு. சரி இன்னொரு தடவை இருக்கும் பார்த்துக்கிறீங்களா சிக்கரை. ஸோ குக்கு வந்து கும்பாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொண்டு கடையை வந்து அடைக்கணும். ஸோ உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா வந்து சிக்கனிங் எப்படி வரும் நான் வந்து காமிச்சிட்டேன், எப்படி இருக்கணும் நான் வந்து போட்டோஸ் வந்து நான் இப்போ காமிச்சிட்டேன். உங்களுக்கு வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட R&5 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் 1 இயர் சேம் பிராண்ட் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட R&5க்குமே வந்து போட்டிருந்தோம். ஸோ பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகலை, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. ஸோ பெஸ்ட் ஓகேங்களா, குவாலிட்டி வந்து சூப்பர். இதை நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் வந்து எங்கள் ஷாப்போட டீட்டெயில்ஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா EKNX9R வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு செக் பண்ணி பாருங்கள். சரி இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்டிக்கர் வந்து காமிச்சிருந்தேன், அதில் வந்து நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து உங்கள் வண்டியில் அவங்க வண்டியில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நான் நிறைய டிசைன் வந்து காமிச்சிருக்க மாட்டேன், பட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம R&5 Version 3 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் ஸ்டிக்கர் வந்து உரிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்க் ஸ்டிக்கர் வந்து நம்ம வண்டியில் வந்து இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நியூ லுக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டிக்கு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணுற வீடியோ கூடி சீக்கிரம் வந்து வரும். அண்ட் நியூ லுக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அவரோட இன்ஸ்டாகிராம் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரி அவ்வளோதான், தேங்க்யூ, பாய். ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் கீழே உட்காந்துருக்கேன், சேரில் தானே உட்காந்துருந்தேன் அப்படின்னு வந்து கேட்டிருப்பீங்க. எஸ் நான் வந்து பாய் பாய் சொல்லலாம், வீடியோ வந்து முடிச்சிட்டேன். பட் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும். நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி மோர் தென் 1 இயர் ஆச்சுன்னு சொன்னோம்ல. ஸோ ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 இயர் 4 மந்த்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ சேம் பிராண்டில் இருக்க ஸ்டிக்கர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து காமிக்கிறேன். இதே சேம் பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுட் வந்து பட வேண்டாம், இது வந்து ஃபேட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு 1 இயர் பேக் போட்ட வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள், ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு இதுதான், பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிலாம் வந்து வரல. ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் வந்து இருக்குது. பேஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, சில இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து மேலே கீழே அப்படின்னு வந்து இருந்திருக்கும், அதாவது அந்த பபிள்ஸ் மாதிரி வந்து இருந்திருக்கும். அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே இருக்க தப்பு தான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 PM தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து ஒட்டைக்கு வந்து கொண்டு போனோம். ஒரு 6:00 போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் போய் வந்து ஒட்டிட்டோம். ஸோ அந்த நேரத்தில் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சன் வெளியே இருக்க டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டணும் அப்படி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அப்படி வந்து வந்திருக்கலாம். மற்றபடி ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகலை, ஷாப்பில் நிற்கும், வெளியே நிற்கும், அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா நின்றுட்டு தான் இருக்கும். கன்னியாகுமரி ரைடு அது இதெல்லாம் எல்லாமே வந்து போயிட்டு வந்துட்டாங்க. வாட்டர் வாஷுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கன் வச்சுலாம் வந்து நாங்கள் வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கோம். எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து உறிஞ்சி வரல. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வந்து காமிப்பாங்க, நம்ம ஒட்டியே மோர் தென் 1 இயர் 4 மந்த்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டி வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. சரி தேங்க்யூ, பாய்.